தேனி வளர்ப்புல வந்து ராணி தேனி மேலாண்மைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அதை இது பண்ண முடியுங்க. அதுல வந்து நிறைய இருக்குதுங்க. இந்த தேனி பொறுத்தவரையில வரோவாமைட்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது வந்து இயற்கையா பாத்தீங்கன்னா குருவிகள்ல பறவைகள்ல தான் அது இருக்குங்க. இனப்பெருக்கம் பண்றதுக்கு நம்ம பெட்டிக்கு வந்துருங்க. இந்த நம்ம இட்டாலியன் பீ பொறுத்தவரையில அது அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. ராயல் ஜெல்லிங்கிறது வந்து அந்த மூணு வாரம் முடியவரையில் இருக்கக்கூடிய இளந்தேனியினுடைய தலைப்பகுதியில் உற்பத்தி ஆகுங்கிறது வெள்ளை கலர்ல ராயல் ஜெல்லின்னு பேருங்க. கலரே டிஃப்ரெண்டாக இருக்கு, சைஸ் பெருசாக இருக்கு, நல்லா ஜூம் பண்ணிக்காம. இது ராணி வந்து நம்ம இது இது வந்து குயின் கேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. இது வந்து ராணி மாதத்துக்கு எல்லாம் டக்குன்னு வந்துடும் பாருங்க. ராணி இல்லாத இருக்கிறதுனால திரும்ப சொன்ன மாதிரி எல்லா ஓடி வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வந்துருக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த ராணியினுடைய முதுகு பகுதி வந்து மேலே சூழாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்டாக சுற்றி நிற்கிது பார்த்தீங்களா. இது வந்து ராணி ஏற்றுடுதுன்னு அர்த்தம். ஓ ஏற்றுடுது. இப்போ வந்து நம்ம ராணி தேனி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம புதுக்கூரில் எப்படி, அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு நாலு அல்லது அஞ்சு பெட்டி வச்சுருக்கிற ஏரியாவில் ஒரு பெட்டி மட்டும், அதாவது வந்து உங்களுக்கு தேனீக்களுக்கு வந்து ரகசியமான அந்த சிக்னல் பரிமாற்றம் வந்து அதுல இருக்குங்க உள்ள. சரி சரிங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெட்டியிலிருந்து எட்டு திசை கணக்குங்க. அதாவது வந்து தேனீக்களுக்கு பொறுத்தவரையில எட்டு திசை கணக்கு எடுத்துங்க. கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு வடமேற்கு இந்த எட்டு திசை அதுகளுக்கு வந்து கணக்கு எப்பவுமே. அதுல வந்து ஒரு இப்போ நம்ம புதுசு ஒரு ஏரியா நம்ம கொண்டுட்டு போய் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ட்ரை இங்கே சீசன் முடிஞ்சுது, ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது, நீ வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வேற பக்கம் எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது நம்ம அதாவது வந்துங்க சராசரியாக வந்து 6 கிலோமீட்டர் போய் வருங்க. சரி சரிங்க. இந்த இட்டாலியன் இட்டாலியன் பீ பொறுத்தவரையில் 6 கிலோமீட்டர் போய் வரக்கூடிய திறன் இருக்குது. அந்த சின்ன அடுக்கு தேனி சொல்றாங்க இந்தியன் பீ வந்து 3 கிலோமீட்டர் போயிட்டு அந்த அளவுக்கு அதுக்கு அந்த சாமர்த்தியம். மலை தேனி 10 கிலோமீட்டர் போகுங்க போயிட்டு வரும். கொசு தேனி வந்து அதிகபட்சம் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் போயிட்டு போய் வருங்க. நீங்க இப்படி சுற்றளவுல பாத்தீங்கன்னாக்க 12 கிலோமீட்டர் சுற்றளவுங்க இது. இப்படி யாரு இப்படி யாருங்கிற போது உங்களுக்கு 12 கிலோமீட்டர் சுற்றுலா போய் வருது. அப்போ அப்படிங்கிற போது நம்ம ஒரு ஏரியாவில் கொண்டு போய் வச்சு அப்படின்னாக்க இப்போ அந்த பெட்டியிலேருந்து வெளியே போகிற எட்டு திசையிலேயே வெளியே போகிற தேனீக்கள் வந்துங்க அந்த திசையை வந்து அதுகளுக்கு கணக்கு வச்சுக்கோங்க. எங்கேருந்து போயிருக்கிறோம் நம்ம இடத்துல இருந்துட்டு இப்போ நம்ம பெட்டி மாற்றுறதே வந்துங்க குறைஞ்சபட்சம் 3 கிலோமீட்டருக்கு மேலே தான் நம்ம வேறு ஏரியா கொண்டு போகணும். ஆமாம், 3 கிலோமீட்டருக்குள்ளே வந்து நம்ம வைக்கக்கூடாது. வச்சு அப்படின்னாக்க வெளியே தேனெடுக்க போனது வந்து அந்த பரிச்சயமான பகுதிங்கிறதுனால திரும்ப பல இடத்துக்கு தேடிட்டு போகிறது தெரியாது. அப்போ வந்து நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே கொண்டு போய் வைக்கும்போது அது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே போனதும் அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி பண்ணிட்டு போயிட்டு திரும்ப பெட்டிக்கே வந்துடுங்க. அப்படி புது இடத்துல நம்ம கொண்டு போய் வைக்கும்போது வெளியே போகிற தேனீக்கள் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா எங்கே தேன் இருக்குதுங்கிறத அதுக்கு வாட்ச் பண்ணிட்டு வந்துடுங்க. சரி சரி. இப்போ நம்மளாக இருந்தால் நம்ம வாயில் சொல்லுவோம், எதையாவது ஒன்று எழுதி கூட காமிட்டுவோம், மேப் கூட போட்டு காமிப்போம். அது வந்து அப்படி சொல்ல முடியாது, அது பூச்சி இனங்கள் தானே. அதனால அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா தேன் கிடைச்சிட்டு வந்துடுது அப்படிங்கிற அந்த தேனியே வந்து உள்ளே வரும்போது ஒரு சிக்னல் சொல்லுங்க, இந்த மாதிரி நான் போனேன், எனக்கு வந்து தேன் நிறைய கிடைச்சிருக்கிற பக்கம் போனேன் அப்படின்னு சொன்னதுமே வந்து மற்ற தேனிகள் எல்லாம் ரவுண்டாக வந்து அதை வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு பேர் 8 நடனம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். சரி சரிங்க. அந்த 8 மாதிரி இப்படி ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு அது ரெக்கையை அடிச்சு அடிச்சு சொல்லும்போது மற்ற தேனிகள் எல்லாம் இருந்துட்டு கிழக்கு திசையா மேற்கு திசையா தெற்கா வடக்கா எவ்வளவு தூரம் அப்படிங்கறது எல்லாமே வந்து அந்த ஒரு 8 மாதிரி அது சொல்லக்கூடிய சிக்னல்லயே வந்து அந்த மத்த தேனீக்கள் எல்லாம் அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கங்க. சரி 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 சரி. பண்ணன உடனே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு எல்லா தேனி அங்கே போறாங்க, கிளம்பி போய் எக்ஸாக்டா எந்த இடமோ அந்த இடத்துல போய் தேன் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. இப்போ இதுல வந்து அந்த புத்தி கூர்மை கம்மியா இருக்கிற சொன்ன பாத்தீங்களா, அந்த தேனீக்களுக்கு வந்து அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாம இருக்குங்க. சரி சரி சரி. அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தேன் இல்லாம அது வீக்காகிறதுக்கு ஆரம்பிக்குங்க. ஓகே. அப்போ வந்து அது வந்து நம்ம அங்கேயே வச்சுருந்தோம்னாக்குங்க அந்த பெட்டி டவுனே ஆகி முடிஞ்சு போயிருங்க. இல்லைன்னா நம்ம வேற ஏரியா மாற்றினா கூட பிக்கப் ஆகுங்க. வேற ஏரியா மாற்றும் போது டக்குன்னு அதுகளுக்கு அந்த தேன் இருக்கிற ஏரியா தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்க அப்புறம் மறுபடியும் தேன் போட்டு வர காரணம். அப்படி நம்ம மாற்றாம வீக்கான பெட்டிகளுக்கு தான் வந்து அப்புறம் அந்த ராயல் ஜெல்லிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடனே ராணி வீக்காகி முட்டையிடக்கூடிய திறன் குறையுங்க. சரி சரி. அப்படி குறையும் போது நம்ம அதுக்கு வந்து அந்த ராணி வந்து அப்படியே வீக் ஆயிருங்க. பிளஸ் 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுதுனால முட்டையிடக்கூடிய திறன் குறையும்.
குறையும் போது நாங்கள் புதுராணி கொடுப்போம். இதெல்லாம் தான் நம்ம புதுராணி மாற்றக்கூடிய ஒரு காரணங்கள் காரணங்கள் இதனால காரணங்கள் மாற்ற. அப்போ ராணிக்கு வந்து இட்டாலியன் பீ பொறுத்தவரையில அது அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்கு. சரி சரிங்க. இந்தியன் பீனா இதுக்கு இந்த சைஸ் இருக்கும், இட்டாலியன் பீனா இந்த சைஸ் இருக்கும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குதுங்க. அப்போ இந்தியன் பி பாக்ஸில் வந்து இட்டாலியன் பீயை வளர்க்கலாமான்னா வளர்க்கலாம். ஓகே. ஆனால் வந்து அதுக்குண்டான குரோத் வர்றதுக்கு இடம் பத்தாது. இடம் பத்தாது, அதனால் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். கொடுக்கணும், அது அந்தளவுக்கு இருந்தால் தான் இதாகுங்க. இப்போ நாங்கள் இதில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்தியன் பீ பாக்ஸ் தான். சரி சரிங்க. ஆனால் இதில் வந்து நாங்கள் இட்டாலியன் பீ தான் வச்சிருக்கோம். இது எதுக்காக வச்சிருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா ராணி உற்பத்திக்கு மட்டும் வச்சிருக்கோம். இதில் வந்து ராணி உற்பத்தி பண்ண உடனே இந்த ராணியை பிடிச்சி நாம பெரிய பெட்டியில் கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அது வந்து நிறைய ஸ்டைல் குயின் மேக்கிங்கிறது பார்த்தீங்கன்னாக்குங்க ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. எங்களுக்கு பார்த்தது அப்படின்னாக்க கரெக்டாக, ஏன்னா இந்த தேனியை பொறுத்தவரையில் வந்து இந்தியாவில் வந்து ஜாஸ்தி இது இல்லைங்க. சரி சரிங்க. பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் பெருசாக பெருசாக பண்ணல, ஏன்னா அது காரணம் வந்து நிறைய நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குதுங்க. அதனால வந்து இப்போ நான் எங்ககிட்ட பெட்டி கேட்குறவங்ககிட்டயே நான் சொல்லுவேங்க இந்த மாதிரி இத்தனை சிக்கல்கள் எல்லாம் இருக்குதுங்க. நான் உங்களுக்கு சும்மா வந்து கொண்டு போய் வச்சா 5 கிலோ வந்துரு 10 கிலோ வந்துரு, நீங்க 6 மாசம் ஆகும்போது எவ்வளவு தேன் எடுத்துலாம் சொல்ல மாட்டேன். வரும், புதுராணி கொடுத்தனா 2 வருஷத்துக்கு நல்லா வரும். நல்ல ஏரியாவா இருந்தால் நீங்க ட்ரையான ஏரியாவில் கொண்டு போய் வச்சுட்டு தேன் வரல வரலன்னாக்க அங்க இந்தியன் பீயே ஒரு பாக்ஸ் சமாளிக்காது. அங்க கொண்டு போய் நம்ம நீங்க ஒரு கணக்கு வச்சுங்க, இது 4 பாக்ஸ் வைக்கிற 5 பாக்ஸ் வைக்கிறதுக்குமே அது ஒரு பாக்ஸ் வச்சாலே உங்களுக்கு ஈக்குவல் அவ்வளவு தேன் அது உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து அது தேன் கொண்டு வருங்க. ஆனா அந்த அளவுக்கு தேன் வரக்கூடிய ஏரியாவா இருக்கணும். இந்தியன் பீலயே ஒரு பாக்ஸுக்கு 10th ஏரியாவில் நம்மளது இட்டாலியன் பீ கொண்டு ஒரு பாக்ஸ் வச்சு அது என்ன பண்ணுங்க, அது சாப்பாடு இல்லாம அது டவுன் ஆகும். அதனால வந்து நம்ம அந்த கான்செப்ட் இது பண்ணக்கூடாது. எங்ககிட்ட பெட்டி இந்த 13 வருஷத்துல பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 100 பெட்டி கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான் கொடுத்துருப்பேன் நான் சேல் பண்ணதுன்னு, அவ்வளவுதான் ஒரு 100 பெட்டி சேல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கே கூட அந்த அனுபவங்கள் இருக்கலாம். இந்த மீன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கலர் மீன் வளர்க்கறது நம்ம ஃபர்ஸ்ட் போய் வாங்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்குங்க. ஒரு அந்த தொட்டி வாங்கி அந்த மீன் ஒரு வாரத்துக்கு பயங்கரமான ஆர்வமா அதை பார்ப்போம். அப்புறம் அடுத்த வாரத்துல கொஞ்சம் குறையுங்க, 3வது வாரம் 4வது வாரம் 1 மாசம் 2 மாசங்கிற போது நீங்க நிறைய வீட்டுல பார்த்தா அந்த கண்ணாடி தொட்டி காலியா தான் கிடக்குங்க. ஆமாங்க, அது ஒரு ஒரு ஈர்ப்பு ஒரு பிரிய பெருங்க. அது அதே மாதிரிதான் நிறைய பேருக்கு தேனி மேல அது ஒரு பிரிய வருது, எங்கேயோ போயிட்டு வருது தேன் கொண்டு வந்து வைக்குது வந்து போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. அப்ப அப்படிங்கிற பட்சத்துல வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்வத்துல வர்றவங்களுக்கு நான் ஓப்பனா சொல்லிடுவேன். ஏன்னா நீங்க ஒரு பெட்டி வாங்குறேங்கிறீங்க, இதை வந்து நீங்க கண்டினியூவா வளர்த்துறதுங்கிறது சிரமம். கண்டினியூவா வளர்க்குறங்கிறது வந்து சிரமம். ஏன்னா 2 வருஷத்துக்கு அந்த ராணி இதாக இருக்குங்க, திரும்ப வந்து வேற ராணி கொடுக்குற மாதிரி இருக்குங்க, இல்லை வேற ஏதாவது பூச்சிகளுக்கு இது குறைஞ்சிது அப்படின்னாக்க அதுக்கு வந்து அதாவது வந்து தேனீ பெட்டி மேலாண்மைன்னு தனியாக இருக்குதுங்க, அது நாங்கள் அது பார்ப்போம். ஓகேங்க. ஒரு பெட்டி வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தது அப்படின்னா அந்த பெட்டியை வந்து அங்கிருந்தே மற்ற பெட்டிகளை வச்சு அதை சப்போர்ட் பண்ணுவோம். அந்த வேலையெல்லாம் அதில் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணுவோம். இதையெல்லாம் பண்ணி பராமரித்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து தேனீ வந்து வளருங்க. சரி சரிங்க. இல்லை அப்படிங்கிற, ஏன்னா இன்னைக்கு பூச்சி மருந்துகள் வந்து அதிகம். ஆமாங்க. அதில் ஏதோ ஒருத்தங்க பேசியிருந்தாங்க, எனக்கு அதை பார்த்துட்டு சிரிக்கிறது தான், எனக்கு என எறியாமல் சிரிப்பி வந்துடுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஃபேக்ட்ரிகள் இருக்கிற பக்கம் தேன் பண்ணி அமைக்கிறாங்க, அதனால அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற ரசாயனம் கலந்த தண்ணியத்தை எடுத்தாந்து தண்ணி குடிக்குது, உள்ளே கொண்டாந்து வைக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து தேனீ வந்து நம்மளை விட ரொம்ப சென்சிட்டிவான ஒரு உயிரினம். சரி சரிங்க. இப்போது நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, இந்த மஸ்கிட்டோ எல்லாம் போடுறாங்கல்ல நம்ம நைட்லலாம் போடுறோம் பார்த்தீங்களா, கொசு இறந்துருது அந்த இதுக்கு நம்ம இறக்குறவங்களா இல்லை இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாய்சன் வந்து கொசுவுக்கு ஓகே, அந்த அதில் வரக்கூடிய விஷம் தாங்க, அது விஷப்போகை தான், மைல்டான ஒரு விஷப்போகை. அந்த விஷப்போகைக்கு வந்து அந்த கொசு செத்துருது. ஆனால் அதவே நைட்டு ஃபுல்லாக சுவாசித்தாலும் நம்ம இதாகிறது இல்லை, நம்மளுக்கு அந்த பாதிப்பு கொஞ்சம் இருக்கலாங்க, ஆனால் வந்து நம்ம இறக்குறது இல்லை. அப்போ அப்படியே இருக்கிற பட்சத்தில் தேனீ வந்து நம்மளை விட எவ்வளவோ மடங்கு சின்ன உயிரினா ரொம்ப சென்சிட்டிவானது. அது போய் ஒரு மருந்த கலந்த தண்ணியோ எதையாவது ஒன்று குடிக்கும்போது அது அங்கேயே இறந்துருங்க. அதையே பாதிக்காத ஒரு விஷம் நம்மளுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. அதாங்க புரிஞ்சது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் அந்த புரிதல் இல்லாமல் வந்து பேசுறதுங்க. ஓகே ஓகே. காட்டில் இருக்கிற தண்ணி தான் நல்ல தண்ணி, இங்கே கெமிக்கல் கலந்த தண்ணி குடிக்குது அப்படின்னா தேனீக்களை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு இது வந்து நம்மளுக்கு அது என்ன சொல்ற கடுகளவு கூட நம்மளை பாதிக்காது. இப்போ ஒரு சில கேரளாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 மாசம் நல்ல சீசன், கனி வர சீசனுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போட்டா வந்து இந்த சுகரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க, அது அப்படியே லைட்டாக கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சம் பூ வரதுல அப்படியே அது லைவில் இருந்துட்டு இருக்குங்க. தேன் வரும்போது நேச்சுரலாக வரக்கூடிய ஃபீடிங்லேயே வந்து அந்த
தேன் எடுத்து அது வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அவங்க வந்து இடம் மாற்ற மாட்டாங்க. ஆனால் நம்மளதை பொறுத்தவரையில் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வருதோ நம்ம அங்கே தூக்கி கொண்டு போய் போட்டோம்னா உங்களுக்கு என்னதான் வந்து நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி இதை பண்ணி கொடுத்தாலுமே கூடங்க, நேச்சுரலாக வரக்கூடிய அந்த ஒரு ஹெல்த் வந்து அதுக்கு வராது. வராது. ஓகே. ரெகுலராக நம்ம அதவே கொடுத்துட்டு இருந்தோம்னா பூச்சி செத்து போயிருங்க. இப்போ நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு கேட்குறேங்க. அடிபட்டுருச்சு, எமர்ஜென்சி, அவரால் சாப்பிட முடியாது, ஹாஸ்பிட்டல் போனே ட்ரிப்ஸ் போடுறாங்கல்ல, ரெடியாகி அவர் வர வரையில் ட்ரிப்ஸே தாங்க, வீடு வந்ததையும் சாப்பிடத்தானே சொல்கிறாங்க. அப்போது கான்சியஸ் இல்லாம சாப்பிடக்கூட முடியாதவங்களவே வந்து குணப்படுத்துது குளுக்கோஸ் அப்படின்னா, அந்த குளுக்கோஸ் போட்டு ஒரு மனசு உயிர் வாழ்ந்துட முடியுங்களா? முடியாது. எமர்ஜென்சிக்கு அது யூஸ். மற்றபடி வந்து இயற்கையா என்ன நடக்குதோ அது நடந்தா மட்டும்தான் வந்து அது நீடிச்சிருக்க முடியும். தேனுக்கு அதே மாதிரி தான், நம்ம என்னதான் வந்து சக்கரை தண்ணி அதெல்லாம் கொடுத்தாலும் அது வேஸ்ட்டுங்க. வேஸ்ட். அது அதான் உயிர் புழைக்கிறது. அது வந்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி. அவங்க வந்து அதாவது இப்ப கேரளா மாதிரி இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பூ இருக்குங்க, கொஞ்சம் நெஞ்சு அப்படியே கொஞ்சம் வந்துட்டு இருக்குங்க. பிளஸ் இதை வந்து அடிஷனலா வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க. கொடுத்தா வந்து அது உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே இருந்துட்டு இருக்குங்க. தேன் வரும்போது உங்களுக்கு வந்து அவங்க இது பண்ணி பண்ணிக்கிறாங்க. நாங்க வந்து அந்த கான்செப்டுக்கு வந்து நம்ம அதை யோசிக்கணுங்கிறது தேவையில்லை. சரி சரி சரி. இன்னைக்கு நைட் லோட் ஏத்துற நாளைக்கு காலையில 300 கிலோமீட்டருக்கு அந்தளவு கொண்டு போய் வைக்கிறோம். நம்மளுக்கு தேன் வர வேண்டாம். அந்த வெயில் காலம் போக வரையில ஒரு 4-5 மாசத்துக்கு பூச்சி வந்து லைவ்ல இருந்தா போயிட்டு இருந்தா போதும். தேன் வரும்போது வேற ஏரியா தூக்கி போயிடுறோம். நம்மளுக்கு வந்து அது நாங்க வந்து அந்த ஸ்டைல் ஃபாலோ பண்றோங்க. ஏன்னா எங்களது சொந்தமா வண்டி வச்சிருக்கிறோம், ஆளுகள் எல்லாம் இருக்குது, 2-3 தொழில் இருக்கிறதுனால எங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் பண்ணோம்னா கம்ப்ளீட் எல்லாமே தூக்கிடுவோம், அதை பத்தி கவலையே பட்டுக்கிறது இல்லை. ஆனா ஒரு பெட்டி ரெண்டு பெட்டி வச்சிருக்கிறவங்களுக்கு அது வாய்ப்பு கம்மி. இப்ப எங்களுக்கு வந்து ஏன் தேன் வருது நல்லா வருது அப்படின்னா காரணம் அதுதான். இன்னைக்கு நைட் இங்க இருக்குங்க, நாளை காலையில 300 கிலோமீட்டருக்கு அந்தல இருக்கும் பெட்டி. எங்க மழை வருதோ தண்ணி இருக்கு, தண்ணி இருக்குது, அங்க கொண்டு போயிடுவோம். பெட்டியில இருந்து வெளியே போனதே தேன் எடுத்துட்டு வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு ட்ரையா இருக்குது, ஒண்ணும் இல்லைங்க. இந்த ராணி கொடுக்கக்கூடிய தேன் பெட்டி கூட பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பெட்டி வச்சிருக்க ஏரியா கொண்டுட்டு போயிருவோம். குயின் பிரீடிங் வந்து இப்ப இந்த தமிழ் மாசம் தான் எங்களுக்கு கணக்குங்க. இங்கிலீஷ் மாசத்துல இந்த தேனி வளர்ப்புக்கு நம்மளுக்கு அது இது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது மாசிங்க. இது மாசி வரையில வந்து உங்களுக்கு மழை பெஞ்சு நல்லா இருக்கு. அது இல்லாம மாசிக்கு தான் மரம் தலையுங்கிறது ஒரு பழமொழி. சரிங்க. மாசிக்கு மரம் தலையும் அந்த மாதிரி. இது மாசில மரம் தலைஞ்சுன்னா நம்ம ஏரியாவில வந்து மெஜாரிட்டியா இருக்கிறது வந்து வேப்ப மரம் தான். பங்குனியில வேப்பம்பூ வருங்க. வேப்பம்பூ வந்து பெரிய அளவுல நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. சரி சரிங்க. அப்புறம் அதுவும் இல்லாம இங்க டெம்பரேச்சர் ஃபுல்லா ரைஸ் ஆயிருங்க. அதாங்க. அதனால நம்ம வேப்பம் மரம் இருக்கிற ஏரியாவில வந்து ஹீட் அதிகமா இருக்குங்க. அந்த ஹீட்டையும் தாண்டி அது தலையறதுனாலதான் வந்து வேப்ப மரம் வந்து அவ்வளவு ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பங்குனியில வந்து பயங்கர வெயில், அப்ப பார்த்தா வேப்ப மரம் நல்லா கொழுக்கொழுன்னு தலைஞ்சிருக்கு, நல்லா இதா இருக்கிறதுனால அப்ப வந்து பூ வர்றதுக்கு ஆரம்பிக்கும் பங்குனியில. ஆனா வந்து நம்ம அந்த தேன் எடுக்கிறதுக்கு இது பண்ணோம் அப்படின்னா இங்க குஞ்சு உற்பத்தி குறைஞ்சு போயிரும். 27 டிகிரி இந்த 37 டிகிரிக்கு உள்ள இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் டெம்பரேச்சர். அப்படி இருந்தா தான் அது நல்லா இருக்குங்க. அது அப்ப அப்படிங்கிற போது நாங்க வந்து வேற ஏரியா கொண்டுட்டு போயிருவோம் கண்டிப்பா. வந்து ஏன்னா நாங்கள் அடுத்த சீசனை வந்து டார்கெட் பண்ணி வச்சுருப்போம். அப்போ அந்த 4 மாதத்துக்குள்ளே வந்து பெட்டி நல்லா நிறைஞ்சு வச்சுருந்தா தான் கொண்டு போய் வச்ச உடனே தேன் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. அங்கே கொண்டு போய் வச்சு இப்போ தேனி வளர்த்திட்டு இருந்தோம்னா எங்களுக்கு அந்த தேன் சீசன் போயிடும். சரி சரி சரி. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருங்கை கொண்டு போவோம், தும்பை கொண்டு போவோம், முந்திரி கொண்டு போவோங்க, ஃபாரஸ்ட் சீசன் கேரளாவும் கொண்டு போவோம். இப்போ இந்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா மலை தேனு காட்டுக்குள்ள இருந்து எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி அங்கேயே கொண்டு எங்கள் பெட்டி வச்சு நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம். அப்போ சேம் பார்த்தா நாங்கள் கொடுக்குறது ஃபாரஸ்ட் தேனி தான். மலை தேனி எடுக்குதுங்க, அதே போலதான் நம்ம தேனியும் போய் எடுக்குது. அவ்வளவுதாங்க. அந்த அந்த தேன் சீசன் வர வரையில் ஒரு 4 மாசம் அங்கேயும் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. நல்ல பீக் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸா ஹனி வர்றது பார்த்தா 3 மாசம் வருங்க. அந்த 3 மாசம் அங்க வச்சிருப்போம். அங்க இருக்கு எங்க கிட்டயும் அந்த மலை தேன் இருக்குது. அப்போ பூச்சி வேற, ஆனா மலை தேன் தான் எடுக்கிற தேன் ஒண்ணுதான். தேன் ஒண்ணுதாங்க. பிளஸ் வந்து அந்த மலை தேனி கூட கொஞ்சம் பெரிய தேனி. சரிங்க. நம்மளது அதில் விட சின்னது அப்படின்னு பார்க்கும்போது அதில் விட இதை மெடிசன் வேல்யூ மெடிசன் வேல்யூ கூட தான். ஓகே. அதாவது நான் சொன்ன மாதிரிங்க உங்களுக்கு தேனி சிறுசாக சிறுசாக அதனுடைய வீரியம் வந்து அதிகம் அதிகம் அதிகம். ஓகே. இப்போ சொல்ல போச்சு அப்படின்னாக்க கொசு தேனி தான் பெஸ்ட்டு. அதுலேருந்து போகும்போது லாஸ்ட்டில் தான் வந்து மலை தேனி வருது. ஓகே ஓகே. அப்போ அப்படிங்கிற போது மலை தேனியினுடைய வீரியத்தை விட அதுக்கு அடுத்து வரக்கூடிய தேனீக்களினுடைய அதாவது வந்துங்க மதுரத்தை வந்து தேனா மாத்திரை வந்து இன்வெர்டோஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து தேனியினுடைய வயிற்றுக்குள்ள வந்து உருவாகக்கூடிய ஒரு நொதி. அந்த நொதி தான் வந்து அந்த மதுரத்தை வந்து நொதிச்சு தேனா மாத்துது. அந்த இன்வெர்டோஸ் வந்து தேனிக்கு தேனி மாறுபடும். ஒரே பூ தாங்க. கொசு தேனி எடுத்தா அது கொசுந்தேன், கொம்பு தேனி எடுத்தா அது கொம்பு தேன், அடுக்கு தேனீக்கள் போய் எடுத்தா அது அடுக்கு தேன், மலை தேனி போய் எடுத்தா அது மலை தேன். அப்ப அப்படிங்கிற போது அந்த நெக்டர் வந்து ஒண்ணுதாங்க. கனியா மாறுறது வந்து தேனியினுடைய
அந்த வயிற்றுக்குள்ளே போய் வரும்போது அந்த இன்வெர்ட் டோஸை பொறுத்து அது தேனாக மாறும். ஓகே. அப்போ அப்படிங்கிற போது மலை தேனி எடுக்கிற அதே போல் நம்ம தேனி போய் எடுத்தால் அது இட்டாலியன் பியோட தேன். ஆ, வந்து தேனோட சக்தி எல்லாம் ஒன்று தான், பேஸ் ஒன்று தான், பேஸ் ஒன்று தான். ப்ளஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இட்டாலியன் பியை பொறுத்தவரையில் கமர்ஷியலாக வேர்ல்டு ஃபுல்லாக ஏன் இதை வளர்க்குறாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு மலர் தேன் சேகரிக்கக்கூடிய தன்மை வந்து அதிகங்க இது. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு 50 ஏக்கர் ஒரு ஒரு கிராப் போடுறாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு 50 ஏக்கர் போட்டிருக்கிறாங்கன்னா, இது போய் அந்த 50 ஏக்கரில் இருக்கிற பூவை தேன் எடுத்துகிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, தனியாக அதே பூ எடுத்துகிட்டே இருந்தால் தான் அந்த பூனுடைய மகரந்தான் அந்த பூவுக்கு செட் ஆகிட்டே இருக்குங்க. சரி சரி சரிங்க. அதில் போய் இப்போ பக்கத்தில் ஆப்பிள் போட்டிருக்கிறான்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் செரி போடுறாங்கன்னு வைங்க, ஆப்பிள் எடுத்துகிட்டு அப்படியே செரிக்கு போச்சுன்னு வச்சுங்க, அந்த மகரந்தான் அதுக்கு பாலினேஷன் ஆகாது. ஆகாது. அப்போ வந்து வேஸ்ட்டுங்க அது. புரிஞ்சுதுங்களா? இந்த தன்மை வந்து இட்டாலியன் பீ தான் நம்பர் ஒன். ஒரு பூவை எடுத்தது அப்படின்னா சீசன் முடிய வரையில் அதில் தான் எடுக்கும். இதுதான் எடுக்கு, அதில் தான் எடுக்கும். பக்கத்தில் வேறையே இருந்தாலும் கூட 95% போகாது, போகாது. கம்பல்சரி அதில் எடுத்துன்னா, அதில் எடுக்கும்போது மகரந்த சேர்க்கைக்கு வந்து உலகம் முழுவதும் ரிசர்ச் ப்ளஸ் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்று வந்து இந்த ஏபிஸ் மெல்லிஃபெரான்னு, இதுக்கு தான் இது பண்ணுறாங்க. சரி சரிங்க. ப்ளஸ் பீ கீப்பிங் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா வேர்ல்டு வைடு இட்டாலியன் பீக்கு தான் இருக்குங்க. ரிசர்ச்சே இதை வச்சு தான் பண்ணுவாங்க. வச்சு தான் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இதில் நிறைய ப்ரீட் இருக்குது. நீங்கள் இட்டாலியன் பீனா காமனாக ஒன்று சொல்லிடுறேங்க. இதில் வந்துங்க கார்னியோலன் இருக்குதுங்க, கக்கேசியன்னு சொல்லி சொல்லுவாங்க, அது இருக்குதுங்க. சரி சரிங்க. அப்புறம் மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 ப்ரீட் இருக்குதுங்க. அதாவது இந்த இட்டாலியன் பீ வெரைட்டிலேயே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பீ வந்து இது கூட கிராஸ் ஆகாதுங்க. ஜெனிட்டிக்கலாக வந்து அந்த அனாட்டமியே வேற. இது ஆனால் தேனி தாங்க, அது வந்து இதுக்கு சேராது. சேராது. ஆனால் வந்துங்க, ஆனால் அந்த கார்னியோலன், கக்கேசியன், கார்டோவன் சொல்லுவாங்க, இட்டாலியன் இதெல்லாம் சொல்கிற பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கிராஸ் ஆகுங்க. ஓகே ஓகே ஓகே. அதான் பி ப்ரீடு. இப்போ நம்ம நாட்டுக்கோழியில் என்ன மொட்டைக்கழுத்து கோழிங்கிறான், பெருவெடிங்கிறான், அது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மேட்டிங் ஆகுது. ஆனால் வந்து ப்ரீடு வேற பார்த்தீங்களா, அது மாதிரி இதில் இதில் வந்து கிட்டத்தட்ட 7 ப்ரீடோ 9 ப்ரீடோ இருக்குதுங்க. சரி சரி. இட்டாலியன் பி வெரைட்டியில் இதுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று மாற்றிக்கிற மேட்டிங் ஆகிக்குங்க. ஆனால் வந்து நம்ம தனியாக வச்சிருக்கிறதுனால இங்கே வந்து எங்களை தோத்து வேறு எதுவுமே ஆகாது. ஆகாது. எங்கே கொண்டு போய் வைக்கிறோமோ எங்களுக்கு மட்டும்தான் ஆகணும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்குதுங்க. இப்போ இது குயினை வந்து பிடிச்சி இது பண்ணி கொடுத்து. சரி. கொஞ்சம் தலையை எடுத்து மேலே இது பார்த்தீங்கன்னா நம்ம குயின் ப்ரீடிங்காக இது தனியாக இது பண்ணி வச்சுருக்கிறேங்க. சரி சரி. ப்ளஸ் வந்து இது கம்மியான இதுங்கிறதுனால டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. ஓகே. அதுக்காக மேலே வந்து நம்ம கவர் பண்ணி வைப்போம்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒன்று நம்ம மேலே வச்சு மூடிட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து அந்த சூடு வந்து மெயின்டைன் பண்ண முடியும். சரி சரி. அதுக்காக இதை ஓப்பனில் விடக்கூடாதுங்க. விட்டோம்னா அந்த ஹீட் வந்து இதாகி குஞ்சு வந்து பொறிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுறதுங்க. இது சொல்ல போனால் இது இந்தியன் பீயோட ஃப்ரேமுங்க. ஓகேங்க. இதில் வந்து இட்டாலியன் பீ வச்சிருக்கோம். வச்சிருக்கிறோம். இது குயின் உற்பத்திக்காக மட்டும் இந்த மாதிரி பண்ணுறதுங்க. இதில் வந்து குயின் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆமாம் ஆமாம். இதுங்களா? இல்லை இல்லை, அது ஒர்க்கர் பீ தாங்க. ஒர்க்கர் பீ தான். அதாவது ஒர்க்கர் பீனா கொஞ்சம் பெருசானதுங்க. ஏன்னா குயின் வந்து ஒர்க்கர் பீ விட கொஞ்சம். இதுக்கு வந்து இப்போ நீங்கள் உள்ளே பாருங்க, அந்த வேக்ஸ் மாத்தன்னு சொல்லுவாங்க, அந்த பூச்சி. சரி சரி. அதெல்லாம் உள்ளே இருந்தாலும் கூடங்க, அது கீழே தான் இருந்துக்கணுமா தவிர அந்த அடைக்கி வந்து இது பண்ணுறதுக்கு இல்லாமல் அந்த இம்யூனிட்டி வந்து இதுக்கு கூடங்க. ஓ, அதை வர விடாது. வர, அதாவது இது இருந்தாலுமே வந்து இது லைவில் இருக்குதுங்க. இந்தியன் பீயாக இருந்து அந்த பெட்டி காலி பண்ணிட்டு போயிருக்கீங்க. கரெக்ட். அந்த பூச்சிகள் இருந்த கீழே. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை அடிப்பழக சுத்தம் பண்ணி பண்ணி விடணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது பார்த்தோன்னா நம்மளுக்கு இதாவது பெருசாக தேவைப்படாதுங்க. இட்டாலியன் பீக்கு அது தேவைப்படாது. தேவைப்படும். இந்த இருக்கு வரும் குயின்னு. இது இதுதான் ராணி. கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சைஸு பெருசாக இருக்குங்க. நல்லா ஜூம் பண்ணிக்காம இந்த இடம் இந்த இது இங்கே ஓடிட்டுருக்கு. இதுதான். ஓகே. ஒன்று தான் இருக்குது ராணி. கரெக்டாக ஒன்று. ஒரு இதுக்கு ஒரு ராணி. இப்போ இந்த ராணி எடுத்துகிட்டா இங்கே வேறு ராணி உருவாயிரும். உருவாகிறது வந்து அது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காதுங்க. ஓகே. அப்போ அதை வந்து இந்தியன் பீல் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பிரித்து வச்சுட்டாக்கா அது மாதிரிலாம் வந்துக்க அப்படின்ட்டுங்க. இதை தான் வந்து நான் சொன்னதுங்க. இந்த இதில் வந்து குயின் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அது முட்டையிடக்கூடிய திறன் அந்த ராணி வந்து வீக்காக தான் வருங்க. அது நல்லா வராதுங்க. உங்களுக்கு இந்த சீல்டு ஹனி அன்கேப்பிங் ஹனின்னு சொன்ன பாருங்க பாருங்க. இதுதான் வந்து அன்கேப்பிங் ஹனி. சரி சரி சரிங்க. உங்களுக்கு வந்து 70% தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தேன் இது தான். இதுதான். ஓகே. இதை வந்து தேன் உபரியாச்சு அப்படின்னா அந்த தண்ணியை ஆவி பண்ணிட்டுங்க, உள்ள கெட்டி பண்ணி வச்சு சீல் பண்ணுறது வந்து இது சீல் ஹனிங்க. இது வந்து சுத்தமான தேன். ஆ, இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. தண்ணி எல்லா மருத்துவ குணமும், அதாவது தண்ணி இருக்குங்க, ஒரு 21% மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாக்கி 50% வந்து அது ஆவி பண்ணியிருக்கு. ஆவி பண்ணி
கிரீம் ப்ரொடியூஸ் இது ராணி வந்து நம்ம இது இது வந்து குயின் கேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. இது வந்து இது குயின் சேர்த்தும் போது உடனடியாக சேர்த்துனா கடிச்சு கொண்டுடுங்க. சரிங்க. அதுக்கு நிறைய வேலைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஓகேங்க. அதுக்கு வந்து இந்த இதில் போட்டு நம்ம ஒரு ரெண்டு நாள் அதில் பழகிற கூட்டு அப்புறம் சேர்த்துவோங்க. அது நிறைய ப்ரொசீஜர்னு வச்சுக்கோங்களேன். அதில் இப்போ இந்த தேன்பட்டி அடுத்து என்னென்ன பண்ணுவீங்க? எது இதுங்களா? இதுங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதையே வந்து இனி அப்படியே வேற ஒரு பெட்டி கூட சேர்த்துனாலும் சேர்த்திடுவோங்க. சரிங்க. இல்லை அப்படின்னா இதுக்கு வேற ராணி வர மாதிரி வேற ராணி கொண்டு வந்து இதில் விட்டுருவீங்களா? வேற ராணி விட மாட்டாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நாங்கள் ராணி உற்பத்தி பண்ணுவோம். அதை இதில் வந்து பொறிக்கிற மாதிரி பண்ணிக்குவாங்க. ஓ, அந்த ஃப்ரேம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்ச இதில் வச்சுருவீங்க? இல்லை இல்லை இல்லைங்க. முட்டை எடுத்துங்க, குயின் கப்பு பண்ணி அதில் நம்ம அந்த முட்டையை கொடுத்து. ஓ, அது அது பெரிய ப்ராசஸ். பெரிய ப்ராசஸ். பெரிய ப்ராசஸ் வச்சுக்கோங்களா. அந்த முட்டையை ஒரு தனியாக ஒரு இது பண்ணி நம்ம ஆர்டிஃபிஷியலாக உள்ளே வச்சுருவோம். ஆமாங்க. அதுக்கு தனியாக அதுக்கு நம்ம இது பண்ணி அதில் அப்படியே வைப்போம்னு வச்சுக்கோங்களா. இப்போ எல்லாமே இதில் ராணி பூச்சிகள் இருக்குது. ஆ, இதில் எல்லாமே வந்து இப்போ ராணி வச்சுருக்குறேங்க. இந்த மாதிரி வந்து அதாவது இப்படி நாம் கூட்டம் அதிகம் பண்ணுறதுக்காகவோ, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது ராணி எமர்ஜென்சியாக தேவை அப்படின்னா இப்போ அந்த காலனி வந்து நம்ம ராணி கொடுக்கலாம், அப்படியே டவுன் ஆகிடும். டவுன் ஆயிரும். இது இது வந்து கம்மியாக இருக்கிறதுனால இது பிரச்சனை இல்லை. சரிங்க. ஆனால் அது வந்து பெரிய கூட்டம்ங்கிறதுனால நம்ம அந்த பூச்சிகள் வந்து வேஸ்ட் ஆயிருங்க. ஓகே ஓகே. இது எல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பண்ணால் தான் வந்து நம்ம இது பண்ண முடியுங்க. ராணி பூச்சி. ஆ, ராணி. கலரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆமாம், சைஸு பெருசாக இருக்குங்க. அந்த வயிற்று பகுதி பெருசு பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அதை கொண்டு போய் அதில் அதில் சேர்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீ இந்த பெட்டிக்கு வந்து இந்த ராணி இல்லாமல் இருந்ததுங்க. சரிங்கண்ணா. அங்கே வீக்காக இருந்துன்னு சொல்லி ராணி இது பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து இப்போ ராணி கொடுக்குறேங்க. ஓகே. இப்போ என்னென்ன பண்ணணுங்க? இப்போ இப்போ வந்து இந்த ராணி வந்து இதுக்கு நம்ம கொடுக்கும்போது ஏற்றுக்குதா இல்லை கடிக்குதான்னு பார்க்கணுங்க. சரி சரிங்க. கடிச்சது அப்படின்னா இந்த ராணி கொண்டு போடுங்க. ஓ, ராணியே கொண்டு கொண்டு கொண்டு. ஏன்னா இந்த ராணியோட வாசம் வேறீங்க. அந்த ராணி இந்த பெட்டியினுடைய வாசம் வந்து வேற. அப்போ வந்து இதை ஏற்றுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். சரி சரிங்க. அது வந்து நம்ம உடனடியாக கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ரெண்டு நாள் பலகரை கொடுவோங்க. வச்சுட்டு இது இப்படியே மேலே வச்சிட்டோம்னா ரெண்டு நாள் இந்த வாசம் இது பண்ணிங்க. இந்த ராணி வாசத்துக்கு எல்லாம் டக்குன்னு வந்துடும் பாருங்க. ராணி இல்லாத இருக்கிறதுனால. ஆமாம், சொன்ன மாதிரி எல்லா அப்படியே வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வந்துடுங்க. இப்போ கொத்து, அதாவது நீங்கள் கொத்தாதுங்க. அது நம்ம பார்க்கணும் கடிக்குதா இல்லையான்னு பார்க்கணுங்க. அந்த சிக்னல் கிடச்ச உடனே எல்லா பக்கம் இருந்து அப்படியே இங்கே வர்றது தெரியும் பாருங்க உங்களுக்கு. ஆமாம். இப்போ ஒன்று போயிட்டு எல்லாத்துக்கிட்ட சொல்லிட்டு வரும். இல்லை இல்லைங்க, ராணியோட குயின் ஃபெரோமோன்னு சொல்லுவாங்க அது. ஓகேங்க. அந்த வாசம் வந்த உடனே ஒரு சிக்னல், ராணி வந்துட்டு இந்த ரக்கை விசிறது பார்த்தீங்களா? ஆமாங்க. இந்த ரக்கை அடிக்கிறதுல வந்து உங்களுக்கு அந்த சிக்னல் சொல்லிடுங்க. சரி சரிங்க. அப்போ அப்படிங்கிற போது உங்களுக்கு எல்லாமே இதை நோக்கி வர்றதுக்கு ஆரம்பிக்குங்க. இங்கே இங்கே இருக்கிற தேனீக்கள் கூட அப்படியே மெதுவாக மெதுவாக நகுது. இங்கே வரும் பாருங்க. ராணி இருக்குது அப்படிங்கிற எல்லாம் வருது பாருங்க. ஆமாம், இங்கேயே மெல்ல 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 அப்படியே வந்துடும் வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் ஜெல்லி கொடுக்கறக்கு ஆரம்பிக்குங்க. கொடுக்கறக்கு ஆரம்பிச்சதுன்னா நம்ம வந்து அது தெரியுங்க நம்மளுக்கு. ஓகே. அது சுற்றிக்கிங்க, எடுத்து வெளியே விட்டுருலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? இல்லை இல்லை, எடுத்து விடலாம் சொல்கிறேன். கடிக்குதுன்னு பார்த்துட்டு கடிக்கலைன்னா அப்புறம் அப்படியே விட்டுருலாங்க. சேர்த்திக்கங்க. அப்புறம் கொட்டுமா கொட்டாதான்னு சொல்லுவாங்க இட்டாலியன் பீயிங்க. கண்டிப்பாக கொட்டுங்க. இது ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிற பெட்டிங்கிறதுனால இவ்வளோ தூரம் இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரென்த்தான பெட்டி தேன் எடுக்கிறதெல்லாம் இருந்துன்னா பெட்டி திறக்காதுக்கு முன்னே கடிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராணி வாசத்துக்கு டக்குன்னு இத்தனை பூச்சிகள் வந்து அப்படியே இதாகிடுது பாருங்க. இத்தனை பூச்சி அது மேலே உட்காந்துருக்கு. அந்த ராணி வாசத்துக்காக இது பண்ணுங்க. இப்போ ராணி வந்து சேர்க்க போகிறது கூட. ஆமாம். பூச்சி உள்ளே ஓடிடுச்சு ராணி வர்றதுக்கு முன்னாடி. ராணி வந்துடுச்சு, ராணி வெளியே வந்துடுது. இப்போ பார்த்தோம்னா இந்த ராணியினுடைய முதுகு பகுதியை வந்து மேலே சூழாமல்
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்டாக சுற்றி நிற்கிது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ராணி ஏற்றுடுதுன்னு அர்த்தங்க. ஓ, ஏற்றுக்குச்சு. அந்த ராயல் ஜெல்லி கொடுக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, இது பார்த்து இந்த ரெண்டு மூணு நாளாக வந்து ராணி இல்லாதனால அந்த ராயல் ஜெல்லி கொடுக்க முடியாமல் இந்த பூச்சிகளை இருந்துட்டு இருந்ததுங்க. டக்குன்னு வந்ததையும் கொடுக்கும் பாருங்க. இப்போ அதை அதனுடைய முன்னாடி போய் அதனுடைய வாய்ப்பு இதிலிருந்து அந்த நாக்கை நீட்டி கொடுத்ததுன்னா அது வந்து ராயல் ஜெல்லி அது கொடுக்குதுன்னு அர்த்தங்க. கொடுக்குதுன்னு. ஆமாம். ஓகே. இது ராணி ஆல்ரெடி அந்த பெட்டியில் சாப்பிட்டு இருந்ததுனால அது சாப்பிட்லைங்க, இல்லைனாலும் கொடுக்குங்க. இப்போ அந்த பூச்சி கொடுக்குது அந்த நாக்கு நீட்டி வந்து அது ராயல் ஜெல்லி கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்குங்க. தெரியும்னு நினைக்கிறேன். ராணி பூச்சி வந்து இதுதான் ராணி பூச்சி. கலர் டிஃப்ரெண்டாக இருக்கு உங்களுக்கு பார்த்தா. சைஸ் பெருசாக இருக்கு. சைஸ் பெருசாக இருக்கு. இது கலர் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் வந்து இதை ஏற்றுடுதுங்க. ஏற்றுருச்சு. ஏன்னா ராணி இல்லாத இருந்ததுனால. இதுவே வந்து நீங்கள் இப்போவே ராணி பிடிச்சிட்டு இப்போ நம்ம அந்த பெட்டியில் பிடிச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் வேறு ராணி கொண்டே கொடுத்தீங்கன்னா கடிச்சு போடுங்க. ஓ, அப்படியே பந்து மாதிரி சுற்றி ராணி கொண்டே போடுங்க. இது ஏற்றுக்காது. இப்போ வந்து ஓகே தான். இது ஓகே ஓகேங்க, அக்செப்ட் பண்ணிக்கு. இது நம்ம அப்படியே விட்டுடலாங்க. நீ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆமாம். கொத்துறதுனா இப்போ கொத்துறக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது வந்து இந்த முதுகு பகுதி தெரியாதுங்க. ராணி அக்செப்ட் பண்ணல அப்படின்னாக்குங்க, ஒரு பூச்சி வந்து இப்படி மேலே ஏறிச்சு அப்படின்னாலே அந்த ராணி ஏற்றுக்கலேன்னு அர்த்தங்க. டக்குன்னு அந்த ராணி பிடிச்சி நம்ம சேஃப் பண்ணிடுவோங்க, இல்லைன்னா கடிச்சு கொண்டு போடுங்க. விட்டோம்னா தெரிஞ்சிடும். உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் ராணியோட முதுகு பகுதி தெரிஞ்சுட்டே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒன்று ஏறி இருக்குதுங்க. இல்லை இல்லை, ஏறினாலுமே தள்ளி போயிருங்க. அந்த முதுகு பகுதி மறைக்காதுங்க. ஓகே ஓகே ஓகே. கிராஸ் பண்ணலாங்க மேலே தாண்டி, தெரியுதுங்களா. ஆனால் மேலே நிற்கக்கூடாது. பந்து மாதிரி ரோல் பண்ணக்கூடாது. தெரியுது பாருங்க, ராணி தெரிஞ்சிட்டே இருக்குது பாருங்க. அதான் அப்படியே சுற்றி தான் இருக்குது எல்லாமே. அதனால நீ இந்த ராணி வந்து இதை ஏற்றுக்குங்க. இந்த ராயல் ஜெல்லி தான் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி தான் அந்த நாக்கு நீட்டி கொடுக்கும் பாருங்க. இப்போ வருது. தெரியுது. அதுதான் ராயல் ஜெல்லி இப்போ கொடுக்குது. ஓகே. அது ராணி ஆல்ரெடி சாப்பிட்டு இருந்ததுனால உங்களுக்கு டக்குன்னு சாப்பிட்லைங்க, இல்லைன்னா நாங்கள் இந்த கேஜில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருப்போம் பழகிறதுக்காக. சரி சரிங்க. அப்போ வந்து இலையை எடுத்து விட்டது ராணி பசியில் இருக்குங்க. அப்போ உடனே அது எல்லாமே ஃபீட் பண்ணால் சாப்பிட்ற காரணம். இப்போ எடுத்து உள்ளே வச்சிடலாம். அவ்வளோ இந்த பெட்டி வந்து இன்னும் இனி வந்து இது இனி ஸ்ட்ரென்த் ஆயிருங்க. அடுத்த வாரம்ங்கிற போது இந்த பெட்டி நாங்கள் அந்த இப்போ மாற்றிருக்கிறோம்னு சொன்ன பார்த்தீங்கன்னா.